சேகர் ரெட்டி. இந்த பேர் வந்து நம்ம ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகம் முழுக்க நம்ம எல்லாரும் டிவியில் ஒரு பிரேக்கிங் நியூஸாக தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். இந்த சேகர் ரெட்டி ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டது அப்படின்னு சொன்னா, இவருக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இபிஎஸ் மற்றும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸோட இருக்கக்கூடிய நெருக்கம் தான் இவரை வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு. ரொம்ப முக்கியமாக டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா நவம்பர் 8ஆம் தேதி டிமானிட்டைசேஷன் நடந்தது 2016ஆம் ஆண்டு. அது நடந்து முடிஞ்சு 1 மாசத்தில் வருமான வரித்துறையும் சிபிஐயும் சேகர் ரெட்டியை ரெய்டு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 170 கோடி ரூபாய் பணம் அவருடைய இடத்துலேருந்து எடுத்ததாக சொல்லப்பட்டது. 127 கிலோ தங்கம் எடுத்ததாக சொல்லப்பட்டது. அந்த 170 கோடி பணத்தில் 34 கோடி ரூபாய் புதிய நோட்டு, புது கரன்சி 2000 ரூபீஸ் நோட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எல்லாரும் வங்கிகளுக்கு வாசல்ல ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி எப்படி 4000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒருவர் கையில 34 கோடி ரூபாய் பணம் புது நோட்டு இருந்தது 1 மாசத்துக்குள்ள அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக அது அவருடைய பணம் இல்லை, அவர் வந்து எந்தெந்த அரசியல்வாதிகளோட நெருக்கமாக இருக்கிறாரோ அவருடைய அவங்களுடைய பினாமியாக பணமா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்விகள் எழும்பியது. அந்த கேள்விகளுக்கு பிறகு இந்த சிபிஐ வந்து இவர் அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வழக்கு வந்து எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த சேகர் ரெட்டியை பற்றி பேசினோம். வருமான வரித்துறை நேத்திக்கு ஒரு ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வருமான வரித்துறை வந்து அந்த 34 கோடி ரூபாய் சேகர் ரெட்டியோடைய பிசினஸ் இன்கம் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அப்படின்னா வருமான வரித்துறை வந்து இந்த 34 கோடி ரூபாய் புதிய நோட்டுகள் வந்து சேகர் ரெட்டியோட பிசினஸ் இன்கம், லீகல் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் அதை எப்படி ஏர்ன் பண்ணாரு? அந்த 1 மாசத்துல 34 கோடி ரூபாய் புதிய நோட்டு வரணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாள் 4000 ரூபாய் தான் கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு 24000 ரூபான்னு ஒரு லிமிட் வச்சிருந்தாங்க. 24000 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இந்த 4 வாரத்துல 96000 ரூபாய் மேக்சிமம் ஒருவரால் வந்து கேஷ் வாங்க முடியும். அப்படின்னா கிட்டத்தட்ட 3500 பேர்கிட்டேருந்து 96000 ரூபாய் வாங்கியிருந்தால் தான் 34 கோடி ரூபாய் வரும். வருமான வரித்துறை இதுக்கான கணக்கு வச்சிருக்காங்களா? சிபிஐ இதுக்கான கணக்கு வச்சிருக்காங்களா? எந்த 3500 பேர்கிட்டேருந்து அவர் வந்து இந்த மாதிரி வாங்கினாரு, 96000 ரூபாயா வாங்கினாருங்கிற கணக்கு வச்சிருக்காங்களா? இல்லை அப்ப எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற சோர்ஸை வந்து தேடினாங்களா? இது எதுவுமே செய்யாம இதோ ஒரு பெரிய மணி லாண்டரிங் நடந்திருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கமிஷன் வாங்கி கொண்டு பணத்தை மாத்திருக்காங்க. அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொன்னாங்க, சிப்பு, அந்த நோட்டுக்குள்ள சிப் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சிபிஐ கேஸ் எந்த நிலைமையில இருக்கு? சிப்பெல்லாம் விடுங்க, அந்த நோட்டு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர், சீரியல் நம்பர், ஒவ்வொரு நோட்லயும் சீரியல் நம்பர் ஒன்னு இருக்கும். அந்த சீரியல் நம்பர் எங்கிருந்து வந்ததுன்னு சிபிஐ வந்து ஆர்பிஐ கிட்ட கேக்குறாங்க. எந்தெந்த பேங்க்ல இருந்து இது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சிபிஐ இடம் என்ன சொல்லியிருக்கு, நாங்க அந்த நோட்டு அச்சடிச்சு நாங்க பேங்க்கு அமைச்சோம் போது எந்தெந்த நோட்டு எந்தெந்த பேங்க்கு போகுதுன்னு நாங்க ட்ராக் பண்ணல. புது நோட்டு எந்த பேங்க்கு போச்சு அப்படிங்கறதே ட்ராக் பண்ணல. கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொன்னவங்க, அப்ப கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா நீங்க அதை பிடிக்கணும்ல, இந்த மாதிரி மாத்தும் போது பிடிக்கணும். அப்ப அது எந்த பேங்க்ல இருந்து மாத்தினதுன்னு கண்டுபிடிக்கணும். யாரெல்லாம் இதுல இன்வால்வ்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க மினிமமா அந்த சீரியல் நம்பர் எங்க போச்சுனா ட்ராக் பண்ணணுமா இல்லையா? இதை கூட பண்ணல. ஆர்பிஐயிடம் பண்றாங்க, சீரியல் நம்பர் எல்லாம் ட்ராக் பண்ணா பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. இதுல மிக முக்கியமாக ஆர்பிஐ சிபிஐ வருமான வரித்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் மிக தெளிவாக சேகர் ரெட்டியை விடணும், இந்த வழக்குகளில் இருந்து அவர் விடுவிக்கப்படணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டுறாங்க சிபிஐல இருக்கிற சில அதிகாரிகளும் வருமான வரித்துறையில் இருக்கிற சில அதிகாரிகளும்
அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சேகர் ரெட்டி வந்து இங்கே இருக்கிற இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரோட சம்பந்தியோட பிஸ்னஸ் பார்ட்னர், எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தியுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் சேகர் ரெட்டி. ஓபிஎஸ் டைரி, சேகர் ரெட்டி டைரின்னு ஒன்று கிடைச்சிது. அந்த டைரியில் என்ன எடுக்க எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா, 1 கோடி ரூபாய் கொடுத்ததாக ஓபிஎஸ்க்கு, ஓபிஎஸ் உடைய அசிஸ்டண்ட்க்கு கொடுத்ததாகலாம் எழுதப்பட்டதாக ஆர்டிக்கல்லாம் வெளியே வந்தது. இது எதுவுமே விசாரிக்கப்படலை. சிபிஐ இன்று வரை இந்த வழக்கு வந்து கூடிய சீக்கிரம் அந்த வழக்கை மூடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தான் சிபிஐ உடைய வழக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் வருமான வரித்துறை இது லீகல் இன்கம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது வருது. அப்போ மிக தெளிவாக இது எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. சேகர் ரெட்டி எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க? சேகர் ரெட்டியை வச்சு தமிழக அரசாங்கத்தை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. பிஜேபி வந்து இங்கே இருக்கிற ஏடிஎம்கேவை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக உபயோகிக்கப்பட்ட கருவி டூல் தான் சேகர் ரெட்டி. என்ன பண்ணியிருக்காங்க, சேகர் ரெட்டியோடைய பணம் வந்து உங்களுடைய பணம் தான், இல்லை இவங்களோட பணம் தான் எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும், இது இல்லீகல் இன்கம்னு ப்ரூவ் பண்ண முடியும், அவரை மிரட்டினோன்னா அவர் யாரோட காசுன்னு சொல்லிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை வந்து அவங்களுடைய அடிமைகளாக மாற்றி நீங்கள் நாங்கள் சொல்கிறபடி இங்கே கேட்கணும், கேட்டிங்கன்னா நாங்கள் சேகர் ரெட்டியை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நேரடியாக பிஜேபி வந்து அவர்கள் வந்து சேகர் ரெட்டியை வந்து ஒரு அந்த அரசியல் கருவியாக எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் கேஸ். சிபிஐ ஒரு பக்கம் வந்து அந்த கேஸை எங்கேயும் போகாம எங்களுக்கு நாங்கள் வந்து வி ஆர் ஸ்டக், இதை வந்து நாங்கள் எங்கேயும் போக முடியாது, ஏன்னா சீரியல் நம்பர் தெரியலனா நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றாங்க. சீரியல் நம்பர் தெரியலனா என்ன, அவங்க காமிக்கணும்ல எந்த பேங்க்லேருந்து விட்ரா பண்ணா, சேகர் ரெட்டி சொல்லணும்ல. அப்போ அந்த பேங்க்லேருந்து விட்ரா பண்ணாங்களா, என்ன அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ணாங்க, அந்த அக்கௌண்ட்ல அந்த பணம் இருந்ததா, இதெல்லாம் பார்க்க முடியும்ல சிபிஐனால, ஏன் செய்ய முடியாது? அப்போ அதெல்லாம் பண்ணலனா அது இல்லீகல் இன்கம் தானே. அப்போ இதை கூட பண்ண தவறக்கூடிய சிபிஐயும் வருமான வரித்துறையும் நம்ம என்ன சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஒரு நேரடியா இவ்வளவு 34 கோடி ரூபாய் மணல் அள்ளிய பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மணல் அள்ளிய பணம் புது 2000 ரூபாய் நோட்டு ஒரு மாசத்துக்குள்ள 34 கோடி ரூபாய் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு சேகர் ரெட்டி மணல் அள்ளியிருக்கணும்? அவ்வளவு மணல் அள்ளுற கான்ட்ராக்ட் பிடபிள்யூடியில அவ்வளவு மணல் அள்ளுறதுக்கு கொடுத்தாங்களா சேகர் ரெட்டிக்கு? ஒரு மாசத்துல 34 கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளுற கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களா? அதற்கான ராயல்டி அது எல்லாம் பே பண்ணப்பட்டிருக்கா பிடபிள்யூடியில? இப்போ இந்த எதுவுமே இன்னைக்கு மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதை விசாரிக்காம சேகர் ரெட்டி எப்படி விடலாம் அப்படிங்கிறது அதற்கான முக்கியமான காரணம் இபிஎஸ் உடன் முதலமைச்சருடனும் துணை முதலமைச்சருடனும் இருக்கக்கூடிய நெருக்கம். இதை பயன்படுத்தி இன்னைக்கு அழகா பிஜேபி வந்து யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வருமான வரித்துறையிலேருந்தும் அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, சிபிஐ கேஸும் எங்கேயும் போகாத மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இன்று வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு சொல்கிற மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு ஊழலில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். எந்த பிரச்சனை எடுத்தாலும் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஹைவேஸில் நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கார் சேகர் ரெட்டி தான் வந்ததுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் நாகராஜன் செய்யாதோட வீட்டிலேருந்து அந்த அளவுக்கு பணம் எடுத்தாங்க. இன்னைக்கு வரிசையாக ஒவ்வொரு கான்ட்ராக்டர் வீட்டிலேருந்து இந்த கான்ட்ராக்டர்கள் வந்து எப்படி அரசியல்வாதிகளுக்கு பினாமியாக இயங்குகிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று தனி படமே எடுக்கலாம். அந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து கான்ட்ராக்டர்கள் வீட்டிலேருந்து பணங்கள் எடுக்கப்படுகிறது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து மக்களாகிய நாம தான் இதற்கான அழுத்தத்தை கொடுக்கணும். வருமான வரித்துறை அதிகாரிகள் சிபிஐலேயும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் என்ன காரணத்திற்காக இந்த மாதிரி செய்கிறாங்க, அவர்களுடைய அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது, அந்த அழுத்தம் மட்டும் காரணமா இல்லை பணம் வாங்கி கொண்டு இதை செய்கிறார்களா இப்படிங்கிறதுக்கு கோணங்கள்லாம் பார்க்கணும். கண்டிப்பாக மக்களுடைய அழுத்தங்கள் மூலமாக தான் தொடர்ந்து இந்த வருமான வரித்துறை மேலேயும் சிபிஐ மேலேயும் நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் மூலமாக தான் அவங்களுடைய விசாரணை சரியான கோணத்தில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தொடர்ந்து நமக்கு இதற்கான அழுத்தங்களை கொடுக்கணும். இன்னைக்கு மாநில அரசாங்கம் சேகர் ரெட்டியை பற்றி பிடபிள்யூடியில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கு எங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல. பிடபிள்யூடியில் 4 கோடி ரூபாய் அந்த ஜெமினி பிரிட்ஜு கீழே பிடிச்சிங்களே அதில் என்ன பண்ணீங்கன்னு ஹைவேஸில் கேட்டிருந்தோம், அதையும் அதுக்கும் ஹைவேஸ் வந்து ரிப்ளை கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சேகர் ரெட்டி போன்றவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் இந்த பிடபிள்யூடி ஹைவேஸ் இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய ஊழல் எதிர்ப்பு பணிகளை வந்து நம்ம எல்லாம் செய்யணும், குரல் கொடுங்க, இது எதையும் விடாதீங்க. தொடர்ந்து இந்த அழுத்தங்கள் கொடுப்பதன் மூலமாக தான் இந்த துறைகளை வந்து ஒரு ஊழலற்ற துறைகளாக நம்மளால் நாளைக்கு மாற்ற முடியும். ஒரே நம்பிக்கை மக்கள் நீங்கள் தான், தொடர்ந்து நம்ம குரல் கொடுப்போம். நன்றி.